யுனெஸ்கோ விருது பெறும் மன்னார் வளைகுடா உயிர்கோளக இயக்குனர் அப்படி என்ன செய்தார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் வனவிலங்கு காப்பாளரும் உயிர்கோளக காப்பகத்தின் இயக்குனருமான ஜெகதீஷ் பக்கன் இந்தியாவின் முதன்முறையாக உயிர்கோளக காப்பக மேலாண்மைக்கான யுனெஸ்கோவின் மைக்கேல் பாட்டிஸ் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் இந்த விருதுக்கு ஜெகதீஷ் தேர்வு செய்யப்படுவதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளலாம். உலகம் முழுவதும் உயிர்கோளக காப்பகங்களை நிர்வகிப்பதில் சிறப்பாக செயலாற்றி சாதனை படைக்கும் நபர்களுக்கு $12,000 மதிப்பு டாக்டர் மைக்கேல் பாட்டிஸின் நினைவாக 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை விருது வழங்கப்படுகின்றது. யுனெஸ்கோவின் மனிதன் மற்றும் உயிர்கோளக திட்டத்தின் சர்வதேச ஒருங்கிணைப்பு கவுன்சிலின் முடிவை பின்பற்றி இந்த விருது 2004 நிறுவப்பட்டது. யுனெஸ்கோவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இந்த ஆண்டு தகுதியான 16 பேர் இந்த விருது பெற பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். யுனெஸ்கோ விருதுக்கு முதன்முறையாக தேர்வாகும் இந்தியர் என்ற பெருமை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெகதீஷ் பக்கன் பெற்றுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் வனவிலங்கு காப்பாளரும் மன்னார் வளைகுடா உயிர்கோளக காப்பகத்தின் இயக்குநராக பணிபுரியும் ஜெகதீஷ் அவர்கள் நிலையான வாழ்வாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் சமூக அடிப்படையிலான பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்பில் எழுதிய ஆய்வை கடந்த மார்ச் மாதம் யுனெஸ்கோவின் மனிதன் மற்றும் உயிர்கோளக திட்டத்தின் சர்வதேச ஒருங்கிணைப்பு கவுன்சிலின் ஆலோசனைக் குழு உறுப்பினர்களிடம் சமர்ப்பித்திருந்தார். அவர்களின் பரிந்துரையின் பேரிலேயே தற்போது ஜெகதீஷுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.